Hi, welcome to Anukal version InfoTech. In the video, we will talk about FortiGate Firewall. What topic we will cover in the video? We will talk about the content. In the FortiGate Firewall, we will talk about the 7.0 version. Latest version 7.01. Okay, that download panni namba vandu eppadi host pandrathu adukapram vandu adukku management ip vandu eppadi assign pandrathu adukapram assign panna peruka adu eppadi namba url la vandu access pandrathu abindradala namba vandu paapom okayla actually idhukku munnadi na vandu 6.0 அப்படிங்கற வெர்ஷன்ல நான் வந்து VM வந்து எப்படி ஹோஸ்ட் பண்றது அதுக்கு அப்புறம் மேனேஜ்மென்ட் IP வந்து எப்படி செட் பண்றது எல்லாமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் இந்த 7.0ல வந்து ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து அப்படியே டாபிக்ஸ் வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் ஓகேங்களா இப்போ இந்த FortiGate Firewall வந்து நம்ம இனிமேட்டு வந்து என்னென்னலாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படின்றது ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் FortiGate Firewallோட VM-ஐ நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த VM-ஐ நம்ம வந்து ஒரு VMware பிளேயரில் வந்து நம்ம வந்து ஹோஸ்ட் பண்ணிவிட்டு ஓகேங்களா ஹோஸ்ட் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஐபியை வந்து செட் பண்ணுவோம் ஓகேங்களா அதாவது மேனேஜ்மெண்ட் ஐபியை வந்து நம்ம வந்து செட் பண்ணுவோம் அந்த மேனேஜ்மெண்ட் ஐபியை செட் பண்ணிவிட்டு கிராஃபிக்கல் மோடில் எப்படி யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் சிஎல்ஐ மோடில் எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து அதான் விஎம் ஹோஸ்டிங் ஓகேங்களா அதாவது விஎம் வேர் எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறது விஎம் பிளேயர் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத ஜஸ்ட்டு ஓவர்வியூ பார்ப்போம் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த ஃபயர்வாலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபயர்வால் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா இதுக்காக இந்த ஃபயர்வாலில் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபயர்வால் அப்படின்றத சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து யூடிம் ஃபயர்வால்ன்றது எதுக்காக சொல்கிறாங்க அதோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஃபைல் கான்ஃபிகரேஷன் அந்த ஃபயர்வாலை நம்ம ஹோஸ்ட் பண்ணிட்ட பிறகு இதில் எப்படி ப்ரொஃபைல் கான்ஃபிக் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து லாகின் யூஸர் ப்ரொஃபைல் எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து போர்ட் நம்பர் வந்து எப்படி வந்து செட் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்ப்போம் அதுக்கப்புறம் இந்த ஃபயர்வாலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி வந்து பேக்கப் எடுக்கிறது அதாவது கான்ஃபிகரேஷன் பேக்கப் வந்து எப்படி எடுக்கிறது அதுக்கப்புறம் எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கப்புறம் இந்த ஃபயர்வாலோட ஃபேர்வேர் வந்து எப்படி அப்டேட் பண்ணுறது எப்படி அப்டேட் ஜஸ்ட்டு வந்து இப்போது கரண்ட் வெர்ஷன் என்ன இருக்குது அதுக்கப்புறம் நியூ வெர்ஷன் வந்து வந்து நம்ம வந்து எப்படி அப்டேட் பண்ணணும் அதுக்கப்புறம் அது அப்டேட் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் என்னென்ன ஸ்டெப்ஸு அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நம்ம பண்ணணும் அதாவது ஃபேம்பர் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணோம் அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணோம் அப்புறம் அப்டேட் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணணும் அப்படின்றத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா லாகின் பேனர் வந்து எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் ஓகேங்களா லாகின் பேனர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு டிவைஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க ஒரு அவங்களோட ஆர்கனைசேஷனில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லாகின் பேனர் அப்படின்ற மாதிரி ஒரு நம்ம வந்து க்ரியேட் பண்ணுவோம் எதுக்காக அப்படின்னா அது வந்து இது வந்து அன்ஆத்தரைஸ் பர்சன் வந்து யாரும் வந்து லாகின் பண்ணக்கூடாது சப்போஸ் லாகின் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜஸ்ட்டு வார்னிங் மாதிரி வந்து நம்ம வந்து கொடுப்போம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபயர்வாலில் எஸ்என்எம்பி அதுக்கப்புறம் என்டிபி கான்ஃபிகரேஷன் வந்து எப்படி பண்ணுறது அதுக்கப்புறம் ஹோஸ்ட் நேம் அப்புறம் பாஸ்வேர்ட் பாலிசி அதோட கான்ஃபிகரேஷன் வந்து நம்ம பார்ப்போம் ஹோஸ்ட் நேம் இந்த ஃபயர்வாலுக்கு வந்து எப்படி ஹோஸ்ட் நேம் செட் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து எப்படி பாஸ்வேர்ட் பாலிசியை வந்து எப்படி நம்ம வந்து செட் பண்ணுறது அதுக்கப்புறம் எப்படி கான்ஃபிகர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் அதாவது நம்ம அந்த ஃபயர்வாலில் ஹோஸ்ட் பண்ணுற பேருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஃபயர்வாலை லாகின் பண்ணி என்னென்ன இன்டர்ஃபேஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் லேன் வேன் டிஎம்செட் எம்பிஎல்எஸ் இதெல்லாம் வந்து அந்த இன்டர்ஃபேஸில் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது எப்படி வந்து ஃபிசிக்கல் கனெக்டிவிட்டி வந்து நம்ம வந்து எப்படி கொடுப்போம் ஒரு ஃபயர்வாலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம விஎம்மில் வந்து நம்ம வந்து அசைன் பண்ணிடலாம் ஓகேங்களா இது வந்து எம்பிஎல்எஸ்
இது வந்து லேன் அப்படின்றத நம்ம அசைன் பண்ணலாம். ஆனால் வந்து நம்ம ஃபிசிக்கல் ஃபயர்வாலில் நம்ம வந்து கேபிள் கனெக்டிவிட்டிலாம் வந்து எப்படி வந்து கொடுக்குறோம் அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேசிக்காக வந்து சிஎல்ஐ கமெண்ட், அதாவது டெய்லி யூசேஜ். இந்த ஃபயர்வாலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம டெய்லி வந்து என்னென்னலாம் டெய்லி சிஎல்ஐ மோடில் வந்து என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தோம் என்னென்னா ஐபி அட்ரஸ் டெம்ப்ளேட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, அதாவது நம்ம ஒரு பாலிசி வந்து கிரியேட் பண்ணுறோம், அதாவது லேன் டு வேன் அப்படின்னு ஒரு பாலிசி கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பாலிசி கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணோம், அந்த ஐ நமக்கு பாலிசி கிரியேட் பண்ணோம்னா ஐபி தேவை, அந்த ஐபி கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஓகேங்களா? அதுதான் ஐபி டெம்ப்ளேட். அதாவது ஐபி வந்து ஜஸ்ட்டு ஒரு ஐபி வந்து இப்போது 10.3.2.10 அப்படின்னு இருக்குது அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு ஐபி மட்டும் கொடுக்க முடியாது, இந்த ஐபிக்கு வந்து ஜஸ்ட் ஒரு நேம் வந்து கொடுக்கணும். இந்த ஐபி வந்து எதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அந்த நேமை வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அந்தந்த இடத்துல நம்ம வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? அது நான் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சர்வீஸ் போர்ட் டெம்ப்ளேட் கிரியேஷன் அப்படின்றது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது. சர்வீஸ் போர்ட்டுன்னா போர்ட்ஸ். ஓகேங்களா? டிசிபி யூடிபி போர்ட்டு வந்து அதோட டெம்ப்ளேட்டு வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு பாலிசி வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் ஃபயர்வால்லாம் இது கான்ஃபிகர் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? பேசிக் கான்ஃபிகர்லாம் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாலிசி வந்து நீங்கள் வந்து லேன் டு வேன், அதுக்கப்புறம் வேன் டு லேன், அப்புறம் டிஎம் செட்டுக்கு வந்து எப்படி வந்து பாலிசி எழுதுவீங்க, அதுக்கப்புறம் அந்த பாலிசி எழுதுறதுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் தேவை அப்படின்றத வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஹை அவைலபிலிட்டி. ஓகேங்களா? ஹை அவைலபிலிட்டி வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த ஹை அவைலபிலிட்டியில் வந்து ஆக்டிவில் இருக்கா இல்லை ஆக்டிவ் பேசிவில் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அதை எப்படி செக் பண்ணுறது, அதோட கமாண்ட்ஸ்லாம் வந்து பார்ப்போம். அப்புறம் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதும் பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த ஃபயர்வாலை வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஹெச்சிபி கான்ஃபிகரேஷன். ஓகேங்களா? இந்த ஃபயர்வாலை எப்படி டிஹெச்பி சர்வீஸை வந்து எனேபிள் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் ஐபி ரிசர்வேஷன் எப்படி பண்ணுறது, அப்புறம் மேக் வச்சு ஐபி ரிசர்வேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் யூடிஎம் கான்ஃபிகரேஷன், இதுதான் முக்கியமான இது இதில் டாப்பிக்கு. இதில் இந்த யூடிஎம் கான்ஃபிகரேஷன் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா? அந்த பாலிசியில் வந்து எப்படி வந்து அந்த யூடிஎம் வந்து டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணி அந்த நம்ம லேன் டு வேன், அப்புறம் வேன் டு லேன் பாலிசி எழுதும்போது அந்த யூடிஎம் ஃபீச்சர்ஸை எப்படி நம்ம அந்த பாலிசியில் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் ரவுட், அதுக்கப்புறம் பாலிசி ரவுட், அதோட கான்ஃபிகரேஷன், அதுக்கப்புறம் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றத அதுவும் வந்து இதில் வந்து பார்ப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ரிப், அதுக்கப்புறம் பிஜிபி, ஓஎஸ்பிஎஃப், அதோட பேசிக் கான்ஃபிகரேஷன், அதை கிராஃபிக்கல் மோடில் எப்படி பண்ணுறது, சிஎல்ஐ மோடில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த ஷெட்யூல் பண்ணும். ஓகேங்களா? ஒரு பாலிசி இருக்குன்னா அந்த ஒரு பாலிசியை வந்து இத்தனை மணி நேரம் தான் ஒர்க் ஆகணும் அப்படின்றத நம்ம டைமிங் வந்து ஷெட்யூல் பண்ண முடியும். அந்த பாலிசியை எப்படி வந்து நம்ம டைமிங் பேஸ்லேருந்து எப்படி ஷெட்யூல் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இது வந்து எந்த இடத்துல யூஸ் ஆகுது அப்படின்றத நான் வந்து இந்த டாபிக் வரும்போது நான் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் விர்ச்சுவல் ஐபினா என்ன, அப்புறம் அந்த விர்ச்சுவல் ஐபி கான்ஃபிகரேஷன் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது, அது எப்படி கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்றது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வீடோம் வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்றது இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம கண்டென்ட் பண்ணுவோம், இது கவர் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்டி வேன்னா என்ன, அப்புறம் இந்த எஸ்டி வேனோட பேசிக் கான்ஃபிகரேஷன் எப்படி பண்ணுறது, அதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றதும் நம்ம கவர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஐபி புல் கான்ஃபிகரேஷன் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் முக்கியமான டாபிக் பார்த்தோம் அப்படின்னா விபிஎன் கான்ஃபிகரேஷன். ஓகேங்களா? விபிஎன் எஸ்எஸ்எல் விபிஎன் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, ஐபிசெக் விபிஎன் கான்ஃபிகர் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபோர்ட்டி கிளைண்ட்னா என்ன,
அது வந்து நம்ம வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, எதுக்காக யூஸ் ஆகுது அது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் டனல் கான்ஃபிகரேஷன் ஓகேங்களா அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். அப்புறம் வந்து இதில் வந்து என்னென்னா ஃபோர்ட்டி கன்வெர்ட்டர் அப்படின்னு இருக்குது ஓகேங்களா. அந்த ஃபோர்ட்டி கன்வெர்ட்டர் அப்ளிகேஷன் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றது அதுவும் வந்து நம்ம வந்து இந்த ட்ரைனிங் செஷனில் வந்து கவர் பண்ணுவோம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் லாகன் ரிப்போர்ட்ஸ், அதாவது ஃபோர்ட்டி அனலைசரில் வந்து எப்படி வந்து லாகன்ஸ் ரிப்போர்ட்ஸ் வந்து எடுக்கிறது, அதுக்கப்புறம் ஃபோர்ட்டி அனலைசரில் வந்து எப்படி வந்து அதோட கான்ஃபிகர் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து கவர் பண்ணுவோம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்டப் அப்புறம் வந்து ரேடியஸ் ஓட பேசிக் கான்ஃபிகரேஷன் வந்து இந்த ஃபோர்ட்டிகேட் ட்ரைனிங்கில் நம்ம வந்து கவர் பண்ணோம் ஓகேங்களா. இது மொத்தம் வந்து 30 டாபிக்ஸ் வந்து இருக்குது ஓகேங்களா. இது எல்லாமே வந்து பேசிக் கான்ஃபிகரேஷன் தான். இதெல்லாம் வந்து நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு அப்படின்றது ஒவ்வொரு வீடியோவாக வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டோம். இதில் நான் ஆல்ரெடி 6.0 வந்து 6.0 ஓஎஸ் வெர்ஷனில் வந்து மோஸ்ட்லி நிறைய டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணிட்டேன் ஓகேங்களா. இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 7.0 வந்து எப்படி பண்ணுறது எல்லாம் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. ரெண்டுமே ஒரே இது தான் இருக்கும். இனிமேட்டு ஜஸ்ட்டு என்னென்னா ஜஸ்ட்டு ஒரு பேசிக்காக ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு மற்றபடி 6.0 என்னென்னலாம் கவர் பண்ணலையோ அது எல்லாமே வந்து 7.0 அந்த 40 OS எல்லாம் கவர் பண்ணி உங்களுக்கு நான் வந்து வீடியோஸாக நான் வந்து அப்லோட் பண்ணுவேன் ஓகேங்களா. இந்த ட்ரைனிங் செஷனில் நம்ம வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்ம வந்து கவர் பண்ணுவோம் ஓகேங்களா. தேங்க்யூ அண்ட் பை பை.